بسم الله الرحمن الرحيم. ரகசியமாக புதைத்திருக்கிறான், மறைத்திருக்கிறான். சில ரகசியங்கள் மறைக்கப்படுவது நமக்கே நன்மைதான். எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்வதனால் சில விபரீதங்கள் இருக்கிறது. உதாரணமாக, நாம் எப்போ மௌத்தாவோம் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுன்னு வைங்க, ஒவ்வொரு நிமிஷமும் இறந்துக்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு மனிதன் எப்போ இறக்குறாங்கிற தகவல் தெரியாத வரைக்கும் அந்த மூத்த வர அடுத்த நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கிறான், அவன் நிம்மதியாக இருக்கிறான். அப்போ ஒரு மனிதன் வந்து தான் எப்போ இறக்குறாங்கிற விஷயத்தை தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சால் அவனுக்கு 2025 நாம் இறக்க போகிறோம், இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் இறந்துக்கிட்டே இருப்பான். அப்போ சில விஷயத்தை மறைக்கப்பட்டது நமக்கு நன்மை தான். அது மாதிரி நாளைக்கு என்ன நடக்குங்க விஷயத்த அல்ல நமக்கு தெரியப்படுத்தலை. ஏன்னா அது நமக்கு இன்பமாக இருந்தால் பரவாயில்லை, துன்பமாக இருந்தால் இன்றைக்கே அந்த துன்பம் ஆரம்பிச்சிடும். அப்போ சில விஷயங்கள் மறைக்கப்பட்டது நமக்கு நன்மை தான். அதே மாதிரி லைலத்துல் கத்ர் உங்களுக்கு காட்ட வந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க, சொல்ல வந்தாங்க, ஒரு சண்டையை பார்த்தாங்க, அவங்களுக்கு மறந்து போச்சு. அந்த சண்டையை சமாதானப்படுத்த நிகழ்ச்சியில் அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான், சொன்னாங்க அல்லாஹ் செய்தது நன்மை தான், ஆனால் நான் சொல்ல வந்தேன், உங்கள் சண்டையை நான் சமரசம் பண்ண முயற்சியில் எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டது, அல்லாஹ் செய்தது நன்மை தான். அப்படி அல்லாஹ் தஆலா அந்த இரவு மட்டுமே நமக்கு காட்டியிருந்தான்னு வைங்க, ரமலான் 30 நாள் தராவி எங்கேயுமே நடக்காது. லேலத்திற்கு அது மட்டும்தான் எல்லோரும் வருவாங்க பள்ளியாசலுக்கு. நமக்கு ஒரே நாள்லேயே நம்ம போனஸ் நன்மை இருக்கும்போது 29 நாள் எதுக்கு பள்ளியாசலுக்கு, நமக்கு என்ன வேலைன்னு சொல்லி மக்கள் வரமாட்டான். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்தான், இந்த சமுதாயம் 30 நாளும் பள்ளியாசலில் தராவி தொழணும் என்பதற்காகவே அல்லாஹ் அதை என்ன செய்யிட்டான், 10 நாள் ஈத்திக்கா இருக்கும்பதற்காக அல்லாஹ் மறைச்சிட்டான். அப்போ நமக்கு நன்மைக்கு தான், கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் 27 என்பதை நம்ம வாதம் பண்ண முடியாது, 29 வாதம் பண்ண முடியாது. ரசூல்லாவுக்கு ஒரு வருஷம் 23 பிறையிலேயே லேலத்திற்கு அதில் வந்துச்சு. ரசூல்லாவுக்கு ஒரு வருஷம் 23 லைலத்துல் கத்ர் வந்துச்சு. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 27 ஒரு வருஷம் லைலத்துல் கத்ர் வந்துச்சு. அதனால ஒற்றைப்படை எதுவாகவும் இருக்கலாம், அல்லாஹ் தஆலா அந்த இரவில் நாம் எல்லாம் அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானா. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு 2 குணம் இருக்கு. ஒன்று என்னன்னா இயற்கை குணம், இன்னொன்று செயற்கை குணம். பிறவி குணம் சொல்லுவாங்க, பிறவி குணம், பிறப்புலேயே நமக்கு உண்டான குணம், பிறவி குணம். இன்னொன்று நமக்கு வந்து நல்லவர்களோடு பழகி, பிறவி குணம் இல்லை செயற்கை குணம், நல்ல நல்ல பயான்களை கேட்டு நல்ல ஆட்களோடு பழகி நல்ல பண்புகள் வர்றது. செயற்கையானதுன்னு ஒன்று இருக்குது, இயற்கையானதுன்னு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்ந்ததுன்னு சொன்னால் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ஜெயித் இப்னு சாபித்தே ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் ஒன்றை சொல்கிறான், இந்த இடத்துல உள்ள மலை இந்த இடத்துக்கு நகர்ந்துடுச்சுன்னு சொன்னால் அது கூட உண்மையாக இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதனுடைய பிறவி குணம் மாறிடுச்சுன்னு சொன்னால் நம்பாதேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பிறவி குணம் மாறவே செய்யாது. ஒரு மனிதனுடைய அசல் குணம் இருக்குது பாருங்கள், மாறவே மாறாது. அப்படி மாறிட்டுன்னு சொன்னால் நீ நம்பாத, மலை இடம் மாறிட்டுனாலும் நம்பு, ஆனால் மனிதனுடைய பிறவி குணம் மாறிட்டுனா நம்பாதேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு மனிதனுடைய பிறவி குணம் ஒரு மாறி இருக்கும். சிலவேனுடைய கஞ்சத்தனம் தான் பிறவி குணமாக இருக்கும், அவன் துட்டையே கொடுக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சனுக்கு அழகாக உதாரணம் சொன்னாங்க, கஞ்சன் யாருன்னு சொன்னால் அவன் கை கால்லாம் இரும்பு கம்பியால் கெட்டுப்பட்ட மாதிரி, அவன் காசை கொடுக்க கையை தூக்குனாலும் அந்த இரும்பு கம்பி பிடிச்சி அவனை டைட் பண்ணும். ஆக பிறவிலேயே கஞ்சனான்ட்டு 1 ரூபா கூட அவன் கறக்கவே முடியாது, எவ்வளோ பயான் கேட்டாலும் கொடுக்கவே மாட்டான், அவனுக்கு இறக்க பரவவும் மாட்டான். ரசூலுல்லாஹி ஒரு நாள் காபத்துல்லாஹ் தவாஃபிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஆள் காபாவுடைய திரையை பிடிச்சி அழுகிறார். என்ன சொல்லி அழுகிறார் தெரியுமா, யா அல்லாஹ், காபத்துல்லாஹ் யாருமே விரக்தியில் துவா கேட்கக்கூடாது, ரொம்ப ஆசை வச்சு தான் கேட்கணும், விரக்தியில் கேட்கக்கூடாது, எங்கே நடக்க போகுதுங்க அப்படி விரக்தியில் அங்கே கேட்கக்கூடாது. ஒரு ஆள் என்ன செய்தார், காபத்துள்ளால் விரக்தியில் நின்று கேட்குறாரு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, ஆனால் நீ என்னை மன்னிப்பேன் எனக்கு கூட நம்பிக்கை வரல. எங்கே கேட்குறாரு, காபாலன்னு சொல்கிறாரு, அல்லாஹ் மஹ்ஃபிர்லி உமா அதுன்னு அந்த தகவிர்லி, என் பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், ஆனால் என் பாவத்தை நீ மன்னிப்பா என்று நான் ஒருபொழுதும் நான் நம்பலை, ஏன்னா அவ்வளோ பெரிய பாவி நான் அப்படிங்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கவனிச்சிக்கிட்டு, இங்கே வாங்க, நீ என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவ்வளோ பெரிய பாவி நீ சொல்றியே, உன் பாவம் பெரிதா வானம் பெரிதான்னு கேட்டாங்க. வானத்தை விட என் பாவம் பெரிதுன்னு சொன்னார். உன் பாவம் பெரிதா மலைகள் பெரிதா, என் பாவத்தை விட மலைகளை விட என் பாவம் பெரியது, இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் உன் பாவம் பெரியதா அல்லாஹ் பெரியவனா, இல்லை இல்லை அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் விட என் பாவம் பெரியதெல்லாம் கிடையாது, ஆனால் என் பாவம் வானத்தை விட பெரியது, என் பாவம் பூமியை விட பெரியது, என் பாவம் என் மலைகளை விட பெரியது அப்படிலாம் சொன்னார். அப்படி என்னப்பா உன் பாவம், அவர் சொன்னார், நான் வடிகட்டின கஞ்சனா. அவர் என்ன சொன்னார், கஞ்சனில் படுகஞ்சன் இருக்காங்கல்ல,
சொல்லுவாங்களே எச்சி காக்கா, எச்சி கையால் கூட காக்கா விரக்க பெருத்த மாட்டான், அதில் ரெண்டு பேருக்கு அவனுக்கு காக்காவுக்கு போயிரும்ல அப்படின்னு சொல்லி அதுன்னு சொல்லுவாங்க. உதாரணம் சொல்லுவாங்க, எச்சி கையால் கூட காக்கா விரட்டாதவன் நான் ரொம்ப மோசமான கஞ்சன். எந்த அளவுக்குன்னா ஒரு மிஸ்கின் ஏதாவது என்னை நோக்கி உதவி தேட வந்துட்டா ஒரு நெருப்பு வர்ற மாதிரி எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஓட ஆரம்பிப்பேன். நெருப்பு வர்றேன்னா நெருப்பு இல்லை, ஏ வர்றாம்பா வர்றாம்பா ஓட வேண்டிதான்ப்பா, ஒருத்தன் வர்றான் நம்மள்கிட்ட உதவி கேட்க வர்றான்னு சொல்லிட்டு என்ன செய்வேன், ஒரு 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 நெருப்பு நம்மளை தூக்கி ஒரு ஃபயர் ஃபயர் ஏற்பட்டு போச்சுன்னு நினச்சிவோம், ஓடலாம் செய்வோம். அப்போ ஒரு மிஸ்கின் ஒரு யாசகன் நம்மளை பார்த்து இவர்கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லி நம்மளை நோக்கி வந்தால் நம்மளை நோக்கி ஒரு என்னை பார்த்து ஒரு நெருப்பு வர்ற மாதிரி ஃபீலிங் பண்ணுவேன், அவனை விட்டு ஓடுறதுக்கு தான் பார்ப்பேன். ஒரு ரசூலுல்லா சொன்னாங்க, உன் கஞ்சத்தனம் என்ற நெருப்பினால் என்னை கரித்து விடாதே, உங்களுக்கு என் பக்கத்தில் வந்துடாதப்பா, நீ என்ன அழுது துவா கேட்குற இந்த இடத்துல, இந்த ருக்குன யமானி என்ற இடத்தில் 70,000 மலக்குமார்கள் ஆமின் சொல்லக்கூடிய இந்த ருக்குன யமானி என்ற இடத்துல இன்னு நீ அழுது 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 அழுது, உன் கண்ணீர்னால் பூமி முழுவதும் ஆறாவோடு உன் கண்ணீர்னால் எத்தனை கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் பைப்பு தண்ணி மாதிரி இல்லை, உன் கண்ணீரினால் ஆறே ஓடி அந்த தண்ணீரில் புற்பூண்டுகளெல்லாம் முளைச்சா கூட அல்ல அவன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் உன் கஞ்சத்தனத்தினால். என்ன அழுகிற நீ, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, துவாவை மறுக்கப்படாத இடம் இதில் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இல்லை, ஆறு போகிற அளவுக்கு அழுது அந்த தண்ணீரில் ஆயிரக்கணக்கான மரங்கள் மலர்ந்த வளர்ந்தாலும் அல்ல உன் பாவத்தை மன்னிக்க மாட்டான். உன்கிட்ட உள்ள அந்த பிறவித்தனமான கஞ்ச குணம் இருக்கு பார், இந்த குணம் இன்னைக்கு போய் பாருங்க, ஏழைக்கு ஒன்று கொடுக்க மாட்டான், வருஷம் வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிடுவான். சில பேர் ஹஜ்ஜிக்கு போகிறது எது, ஒரு தடவை ரசூலுல்லா ஹஜ்ஜி செய்தாங்க, அதே சமயத்தில் அவன் குடும்பத்தில் எத்தனை ஏழை குமர் இருக்கும், அவங்களுக்கு எதாவது பண்ண ஒரு சேலை எடுத்து கையில் கொடுத்து கணக்கு முடிச்சிருவான். ஆனால் வருஷம் வருஷம் நான் உம்ராவுக்கு போகிறேன் ஹஜ்ஜிக்கு போகிறேன்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால், ஊரில் பேர் வாங்குறது, அல்லாட்ட பேர் வாங்கணும்னு சொன்னால், ரசூல்லா சொன்னாங்க அவுளியாக்களுடைய பிறவி குணத்தை பற்றி சொன்னாங்க, அந்த குணம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் அவுளியாக தான். நான் முதல்ல சொல்லுவேனே, நாம் நவியாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் வழியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, நமக்கே தெரியாமலே நான் அல்லாவுடைய நிறைய நேசராக இருப்போம். ரசூல்லா சொன்னாங்க அவுளியாக்களுடைய பிறவி குணத்தை பற்றி சொன்னாங்க, மா ஜபல்லாஹு வலியன் இல்லா அல சஹாய், உலகத்தில் எல்லா அவுளியாக்களையும் குடைவள்ளல்களாக குடையில் வள்ளல்களாக இருப்பார்கள், அது அவர்களுடைய பிறவி குணம் சொன்னாங்க ரசூல்லா. எல்லா அவுளியாக்கள் எப்படி இருப்பாங்க, குடை கொடுக்காள். ரசூல்லாட்ட கேட்கப்பட்டுச்சு, சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு மூமின் கஞ்சனாக இருப்பாரா, இருப்பான், எல்லா மூமினும் வள்ளலாக இருக்குன்னு அவசியம் இல்லை, சில மூமின் கஞ்சனாக கூட இருக்கலாம் ரசூல்லா சொன்னாங்க, ஆனால் ஒரு வழியுள்ள கஞ்சனாக இருக்க முடியாது. ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஒரு மூமின் கஞ்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு மூமின் என்ன செய்வா, ஒரு வலியுள்ளா கஞ்சனாக இருக்க வாய்ப்பு இல்லை, எல்லா வலிமார்களும் கொடுக்கும் கரம் நீளமான கை. இமாமுல்லா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு பணக்கார இமாம்ங்க, ஒரு பெரிய பட்டி ஜவுளிகளை வச்சுருந்தாங்க, 300 அநாத பிள்ளைகளை வச்சு ஒரு தனி ஒரு ஹாஸ்டலே நடிச்சிருந்தாங்க, சொந்தமாக வசூல் பண்ணியில் சொந்த காசில் 300 பிள்ளைகளுக்கு அநாத இதே வச்சுருந்தாங்க. ஒரு நாள் ஒரு ஜவுளி கடையில், பட்டி ஜவுளி கடையில் ஒரு அம்மா தன்னுடைய மகளை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு பட்டெடுக்க வந்துச்சு, அப்போ கையில் 2000 செக்ஷன் வரும், 4000 2000 ரெண்டு தரவாரியாக இருக்குது, ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே பட்டை கையில் எடுத்து வச்சுட்டு பில்லு போட வந்திருக்கு. அப்போ அபுநிகிட்ட அந்த பிள்ளை 2000 ரூபா கையில் வச்சிருக்கு, அந்த அம்மா என்ன 2000 ரூபா தான் கையில் வச்சிருக்குது, ஆனால் 4000 ரூபாய்க்குள்ளே ஜாமனை கையில் எடுத்து வச்சிருக்கு. பில்லு போட வரும்போது அபுநிகிட்ட கேட்குது, இது எவ்வளோன்னு. அப்படின்னு சொன்னாங்க, இது 4000 ரூபாமா ரேட்டுன்னு, எங்கிட்ட 2000 ரூபா தான் இருக்குது, ஆனால் இந்த பட்டு எனக்கு என்னச்சிருக்கு பிடிச்சிருக்கு, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நம்ம ஒரு கடையில் போய் சொன்னோம், வைங்க நம்மள மாதிரி ஒரு முஸ்லீம் கடை முதலாளிட்டு போய் சொன்னோம் வச்சுக்கோங்க, 4000 ரூபாய் பட்டு எடுத்துட்டு 2000 ரூபா கையில் வச்சுருந்தா, ஏ இந்த இந்த அம்மா கொண்டு வேறு இடத்துக்கு வேறு செக்ஷனில் கொண்டு காட்டு, அல்லது காசு இல்லாட்ட வெளியே போச்சுன்னு சொல்லுவான். அப்போ நீ என்ன சொன்னாங்களாம், உன்ட்டு எவ்வளோமா இருக்குது, 2000 ரூபா இருக்கு அப்படியா, என் மகள் கல்யாணத்துக்கு இதான் பிடிச்சிருக்கு, என் மகள் கல்யாணத்துக்காக இருக்கு சொன்னாங்களாம், 4 வெள்ளி தந்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா 2000 ரூபா வச்சுருக்குங்க, 4000 ரூபா பெட்டுக்கு 2000 ரூபா இருக்குது, 2000 ரூபா இல்லை அப்படின்னு சொன்னோடனே, நீ 2000 ரூபா தரல, 4 வெள்ளி தந்தா போதும். அந்த அம்மா வந்து கேலியாக பண்ணுறியான்னு கேட்டுச்சு, கேலிலாம் பண்ணலை, நான் சீரியஸாக தான் பேசுகிறேன், அதாவது இதோடு சேர்த்து ஜோடியாக இன்னொரு பட்டு எடுத்தேன், இதோடு சேர்ந்து இன்னொரு ஜோடியாக ஒரு பட்டு எடுத்தேன், அதுலேயே ரெண்டும் சேர்ந்து எனக்கு அசல் கிடச்சி போச்சு, அசலுக்குன்னு 4 வெள்ளி தான் பாக்கி இருக்கு, அதுலேயே நான் லாபத்தையும் அசலை பார்த்துட்டேன், இன்னும் 4 வெள்ளி தந்துடுச்சுன்னா என்ன கிடச்சிடும், எனக்கு அசல் கிடச்சிரும், லாபத்தை நீ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய குணல் பற்றி பார்த்தீங்களா, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு காலத்தில் யமன் நாட்டிலேருந்து மக்காவுக்கு வந்தாங்க, 20,000 டாலர் கொண்டு வந்தாங்க, அமெரிக்காவுடைய யமனுடைய 20,000 வெளிநாட்டு காசை கொண்டு வந்துட்டு மக்காவினுடைய அவுட்டரில் ஒரு கூடாரம் அடித்து கீழே உட்காந்துருந்தாங்க. அந்த காலத்திலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்றைக்கில் விமான ஹஜ்ஜி, பிற்காலத்திலங்க கப்பல் வந்த பிறகு கப்பல் ஹஜ்ஜி, இமாமல் காலத்தில் கப்பல் இருந்துச்சா, இமாமல் காலத்தில் என்ன இதை பிளேட்டாக இருந்துச்சு, எல்லாரும் கால்நடையாகத்தான் பல நாடுகளை சுற்றி நடந்து நடந்து தான் என்ன செய்தாங்க, எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க,
ஏழைகள் தான் போவாங்க, காசு இருக்காது, சாப்பாடு வழி இருக்காது. ஹாஜிகளுக்கு உதவி செய்வதற்காக வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த 200 வெள்ளி ஊருடைய அவுட்டரில் கூடாரத்தில் தங்கியிருந்து ஒவ்வொரு ஹாஜிகளுக்காக அதை எழுந்து எடுத்து எடுத்து கொடுத்தாங்களாம். கடைசியில் அந்த துண்டை உதறிட்டு தான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போனாங்களாம். ஆக வெளிநாட்டிலேருந்து வந்த இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்தாலி இமாம் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஷாபி இமாம் வாகனத்தில் போகும்போது ஷார்ட்டை கீழே விழுந்துருச்சு, போவோம் எடுத்து ஒரு ஆளியல் கொடுத்தார். நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்காரன் சொல்லி தேங்க்ஸ் தான், அது கூட ஜசாக்கல்லாம் சொல்ல மாட்டான். நம்ம ஜசாக்கல்ல அல்லாஹ் உனக்கு நறுக்குலியை தருவான் அப்படி சொல்லணுங்க. அப்போ என்ன செய்தாங்கன்னா 50 வெள்ளி கொடுத்தாங்களாம். எதுக்கு? கீழே எடுத்து கொடுத்தா பாருங்க சாட்டையே, அந்த அளவுக்கு விசாலமான ஆளுக்கு. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், இன் துக்ரிதுல்லா கர்தன் ஹசனா ஃபை லாயிஃபு அலாஃபுங்க. அல்லாவுக்கு நீ கடன் கொடுத்தா அல்லாஹ் அதை அழகிய முறையில் திருப்பி தருவான், பல மடங்காக திருப்பி தருவான். வல்லாஹு ஷகூருன் ஹலீம், அல்லாஹ் நன்றி உள்ளவன் நல்ல குணம் உள்ளவங்கிறான். எப்படி சொல்கிறான்? அல்லாவுக்கு நீ கடன் கொடுத்தா, கடன் எவங்க வாங்குவான்? கஷ்டப்பட்டவன் வாங்குவான், ஏழை வாங்குவான். அல்லாஹ் கஷ்டப்பட்டவனா? அல்லாஹ் ஏழையா? அல்லாவுக்கு யார் கடன் கொடுக்க, அல்லாஹ் யாருக்கு கடன் கொடுக்க சொல்கிறான்னா அல்லாவுக்கு இல்லை. அல்லாவை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், யா யுகன் நாஸ் அந்த முல் ஃபுக்ரா, நீ தான்பா ஏழை. வல்லாஹுல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் பணக்காரங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். அல்லாஹ் தேவையற்றவன், தேவை உள்ளவன் தான் கடன் வாங்குவான். அல்லாஹ் தேவையற்றவங்கிறான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹுக்கு கடன் கொடுப்பாரோ ஃபயுலாயிஃபுஹு, அல்லாஹ் அதை பல மடங்கு கொடுப்பான், அழகான முறையில் கொடுப்பான். அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியுங்க, உலகத்தில் எத்தனையோ நன்மைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் நன்மை கணக்கு தான், ஆனால் தர்மத்துக்கு கணக்கே இல்லைங்கிறான். இல்லை, எத்தனையோ தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, எத்தனையோ நல்ல நல்ல அமல்கள் இருக்குங்க. மஞ்சாபில் ஆசனத்தி ஃபலஹூ அஷ்ரு அம்சாலிஹா, ஒரு நன்மையை செய்தால் 10, அதுக்கு 10 தான் கணக்கு போட்டிருக்கான். ஆனால் தர்மம் என்ற கணக்குக்கு ஒரு இடத்துல அல்லாஹ் 100 என்று உதாரணம் சொல்லுவான், இன்னொரு இடத்துல அல்லாஹ் கணக்கே இல்லைங்கிறான். சஹாபாக்கள் பாருங்கள், நாமெல்லாம் அதை அனுபவிக்கலை, சஹாபாக்கள் அதை அனுபவிச்சாங்க. ஒரு தர்மத்தை கொடுத்தா அதுக்கு 10 to 100 அனுபவிச்சாங்க. அபு உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு சஹாபாக்கள்லேயே ரொம்ப சீதேவியான ஆள். எந்த அளவுன்னு சொன்னால், அவங்க வீட்டு வாசலில் ஏதாவது மிஸ்கின் வந்துட்டா, அவங்க வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஸ்டோர் ரூமுக்கு வருவாங்களாம், ஏதாவது மளிகை ஜாமானாவது எதாவது இருக்கான்னு பார்ப்பாங்களாம். ஒன்றும் இல்லையா, ஏதாவது மளிகை ஜாமானாவது எதாவது இருந்தால் கூட எடுத்து கையில் கொடுத்து விடுவாங்களாம். காசு பணம் எது இல்லாட்டாலும் வீட்டில் ஏதாவது ஸ்டோர் ரூமில் ஏதாவது பருப்பு அரிசி ஏதாவது கிடக்கதாங்க செய்யும், எதையாவது இல்லைன்னு சொல்லாமல் எதையாவது எடுத்து கொடுப்பாங்களாம். ஒரு நாள் ஒரு கட்டத்தில் ஒரு ஆள் வர்றார், ஒரு மிஸ்கின் வர்றார், வந்து கேட்குறார், வெறும் 3 வெள்ளி தான் இருக்குது, அன்னைக்கு வேறு அவங்க நோன்பு வச்சுருக்குறாங்க, அந்த நோன்புக்கு இஃப்தாருக்கு கூட அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த 3 வெள்ளியை எடுத்து அவருடைய அடிமைகிட்ட சொன்னாங்க, அவர்கிட்ட கொடுத்துருன்னு. அடிமைக்கு கோபம், நம்மள்கிட்டயே நோன்பு திறக்க, அதை தவிர ஒன்றும் இல்லை, அதையும் தீக்கி கொடுக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு லுகரத்தில் போயிட்டாங்க. போன பிறகு வீட்டை க்ளீன் பண்ணுறார், யார் வீட்டில் உள்ள அந்த அடிமை இருக்கிறாருங்க, வீட்டை க்ளீன் பண்ணுறார். க்ளீன் பண்ணால் மெத்தையை தூக்குனா மெத்தைக்கு கீழே ஒரு 300 வெள்ளி இருக்குது. உடனே அவங்களுக்கு எஜமானன் மீது ஒரு கோபம், நம்மள்கிட்ட தெரியாமல் பதிக்க நம்மள்கிட்ட 3 வெள்ளி தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் மெத்தைக்கு அடியில் 300 வெள்ளி வேறு நம்மள்கிட்ட தெரியாமல் ஒரு கருப்பு பண்ண மாதிரி மறை மடக்கி வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சி ஒரு கோபம். ஆனால் அதை காட்டிக்கிறாமே நோம்பு திறக்க ஒன்றுமில்லையே, இருந்த 3 வெள்ளியும் கொடுத்தாச்சு இல்லை. ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கி நாஸ்டாலில் ரெடி பண்ணி வச்சாங்க. நோம்பு திறக்கிற நேரத்தில் தான் உள்ளே வந்தாங்க அபூ மாமத்துல் பாஹில் சஹாபிங்க, அபூ மாமத்துல் பாஹில் எழியல்லானும் உள்ளே வரும்போது நாஸ்டா மணக்குது. என்ன ஒன்றுமே நல்ல, நோம்பு திறக்கிற நேரத்தில் எல்லாத்துக்கும் சொல்ல சொன்னாங்களே நோம்பாளிக்கு 2 சந்தோஷம், நோம்பு திறக்கிற நேரத்தில் எல்லாம் நாஸ்டா ஆகிடுச்சு, எல்லாம் ஹைட்டு ஜூஸ்லாம் பார்த்தோன்னு நல்ல பகல் போல் நம்ம ரொம்ப ஹாட்டாக ஹீட்டாக இருந்து நல்ல நல்ல கூல் ஆக போகிறோன்னு சந்தோஷம் வரும்ல. என்னது எப்படி வந்துச்சு இல்லை, நாஸ்டாலாம் வந்திருக்கு எப்படி வந்துச்சு இல்லை, ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க எஜமானவர்களே, எங்களுக்கு தெரியாமல் ஒரு பணத்தை வச்சுருக்கீங்களா, நான் எங்கப்பா வச்சுருக்கேன் பார்க்கணும், மெத்தையை சுத்தம் பண்ணும்போது கீழே இருக்குது, அல்லா அல்லா நான் அதுக்கு வைக்கலையே, அல்லாம சத்தியமாக அது எம்பனமே கிடையாது. கடைசியில் பார்த்தா விளக்கிக்கிட்டாங்க, காலையில் நம்ம கொடுத்த 3 வெளியே தான் அல்லா 300 வெளியே நமக்கு ரிட்டர்ன் ஆக்கியிருக்கிறான் நமக்கு மெத்தை கடையில். இமாம் யாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க தன்னுடைய கிதாபில், 500 வழிமார்கள் வரலாறு எழுதுவாங்க, 500 நம்பர் போட்டு எழுதுவாங்க. அதில் ஒரு செய்தி எழுதுவாங்க, ஒரு மனிதர் இப்படி ஒரு இறைநேசருடைய வரலாறு எழுதுவாங்க. ஒரு 3 முட்டையை கொடுத்து விட்டாங்களா, 3 முட்டை குட்டு கொடுத்த உடனே அன்னைக்கு சாயந்தரம் அவங்களுக்கு ஒரு ஆள் ஒரு பை நிறைய முட்டை கொடுத்து விடுறார். திறந்து பார்த்தா 30 முட்டை இருக்கு. அவங்க சொன்னாங்களாம், எண்ணிப்பார், 27 முட்டை தான் நல்ல முட்டை, 3 முட்டை உடஞ்சிருக்கு. சொன்னாங்களா, இல்லையே அல்லாஹ் கரெக்டாக தரணுமே. இல்லை, அந்த அம்மா சொல்லிச்சு, மனைவி நாம் கொடுக்கும்போது ஒரு முட்டை உடஞ்சிருந்துச்சு,
அதனால தான் அது எப்படி வந்திருக்கு, நம்ம கொடுத்த முட்டை மூணு முட்டை ஒரு முட்டை உடஞ்சதுனால அதில் ஒரு பத்து முட்டை உடஞ்சி வந்திருக்கு, முப்பது முட்டை நல்ல முட்டையாக வந்திருக்கு. அல்ல, மூணு முட்டைக்கு முப்பது முட்டையை உடனே கொடுத்தான். ஆஹா, கண்ணியத்திற்குரியவர்களே, தர்மத்தை மூணு வகையாக பிரிப்பாங்க பெரியவர்கள். தானம், தயாளம், தியாகம். தமக்கு தேவை இருக்க மேல் மிச்சமானதை கொடுத்தா அதுக்கு பேர் தானம். தர்மம் தானம் சொல்லுவோம்லங்க, தர்மம்னு சொல்லலாம் தானம் சொல்லுவோம். நமக்கு தேவையை விட எக்ஸ்ட்ரா இருக்குவைங்க. இப்போ வசதி உள்ளவங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு குறையாது, அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடு செலவுக்கு அவங்களுக்கு டைட் ஆகுமா? ஆகாது. டெய்லி ஒரு நூறு வழி சம்பாதி விட்டு ஐம்பது வழி சம்பாதிக்கக்கூடியவன், ஒரு கஷ்டப்பட்ட ஒருத்தனுக்கு தீக்கி இருபத்தஞ்சு வழி கொடுத்தா அவனுக்கு நஷ்டமாகும். அவன் வாடகை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், கை நிறைய ஆயிரக்கணக்கான வெளி வைக்க கூட ஒரு ஐம்பது வெளி கொடுத்தா அவருக்கு நஷ்டமாகுமா? வராது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது தமக்கு தேவையை விட எக்ஸ்ட்ரா கொடுத்தா, எக்ஸ்ட்ரா இருக்கும்போது கொடுத்ததுக்கு பேர் தானம், தர்மம் பேர். அது பணக்காரர்கள் கொடுக்குற தர்மம். நமக்கு தேவை இருக்க, நமக்கு தேவை இருக்க நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுவோம் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக கொடுத்தால் அதுக்கு பேர் தயாளம், தயால குணம். அல்லாஹ் குர்ஆன் குர்ஆன் ஷரீஃபில் சஹாபாக்கள், மதீனா அன்சாரி சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், அல்லாஹ் தயாளம் படைத்தவர்கள்ங்கிறான். சஹாபாக்கள்லேயே மதீனா சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு பட்டம் கொடுக்குறான் பாருங்க, அன்சாரிகள். அன்சார் என்ன தெரியுமாங்க, அது மதீனாவாசிகளுக்கு அவங்க கொடுத்த டைட்டில் இல்லை, அல்லாஹ் கொடுக்குற டைட்டில் அன்சார், பேர் உதவியாளர்கள். அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு மதீனா அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட விசாலம் சொன்னால், ஒரு நாள் உமர் அலி அல்லாஹு ஒரு 4000 ரூபா கவரில் வச்சு மதீனாவுடைய சஹாபியான ஹஜரத் அபு உபைதத்து பின் ஜர்ராஹாவை முஆதுபின் ஜபர் அலி அல்லாஹுக்கு 4000 வெள்ளி கொடுத்து விட்டாங்க. இதை கொடுத்து விட்டு அந்த அடிமையிட்ட சொன்னாங்க, வீட்டில் கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் கொடுக்குற காசு அவர் என்ன பண்ணுறாருன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. முஆதுபின் ஜபர் அலி அல்லாஹ்ட்ட உமர் அலி அல்லாஹு கொடுத்த அரசாங்க கவர் போகுது, 4000 ரூபா வெள்ளி வாங்கிட்டு சொன்னாங்க. தன்னுடைய மனைவிட்ட, இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இந்தந்த வீடுகளுக்கு இவ்வளோ இவ்வளோ பிரித்து கொடுத்துருங்க. ஒரு வீட்டை லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த காசு அவங்க வாங்கவே இல்லை, அவங்க வாங்கிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க யார்கிட்ட, தன்னுடைய அடிமையிட்ட, இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு கொடுத்துருங்க. இதை அப்படியே வந்து எஜமான் வந்து சொல்கிறார் உமர் இல்லான்ட்டு, நான் போனேன், 4000 ரூபா கவரில் வாங்கினேன், அது வாங்கி அவர் பெட்டிக்குள்ளலாம் வைக்கல, அங்கேனே நீ என்ன செய்கிறார், அவர் லிஸ்ட்டு கொடுக்குறாரு, இன்னென்ன வீடுகளுக்கு கொடுங்க, இன்னென்ன வீடுகளுக்கு கொடுங்க, இன்னென்ன வீடுகளுக்கு கொடுங்க. இன்னொரு கவர் எடுத்தாங்க, அதில் ஒரு 4000 ரூபா வச்சாங்க. அபு உபைதத்து பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு கொண்டு கொடுங்கோ, அவர் வீட்டில் அவர் என்ன பண்ணுறான்னு வெயிட் பண்ணி பாருங்க. அதையும் கொண்டு கொடுக்க போனாங்க. அபு உபைதர் எல்லாம் என்ன செய்தாங்க, இவங்க வீடு வீடாக பிரிச்சாங்கல்ல, அவங்க ஆள் ஆளாக பிரித்தாங்க. அந்த ஆள், இந்த ஆள், இந்த ஆள், இந்த ஆளுன்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு அங்கேனே பிரித்து கொடுத்தாங்க. இதை கேட்டவன் உமர்லான்னு சொன்னாங்களாம், இவங்கெல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றுப்பா, பாதும் மேம்பால், என்ன ஒற்றுமை பார்த்தீங்களா சஹாபாக்கள்கிட்ட, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டி போடுவாங்க. உமர்லான்னு சொல்லுவாங்க, ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஆட்டுத்தலை கொடுக்க, சஹாபாக்கள்ல ஒரு ஆளுக்கு கஷ்டப்பட்ட வீட்டுக்கு ஆட்டுத்தலை போச்சு, அந்த வீட்டில் வாங்கின அவர் கஷ்டப்பட்டவர், அவர் நினைச்சாரா இந்த சஹாபி என்ன இன்னாகி என்னை விட அஃப்கரும், இது என்னை விட அவர் தேவை உள்ளவளாக இருக்கிறார், அந்த ஆட்டுத்தலை இன்னொரு ஆள் கொடுத்தாங்க. அந்த வீட்டில் அவராவது அதை சமைச்சு சாப்பிட்டாரா, இல்லை அவர் பார்த்தா நம்மளை விட இன்னொரு நம்ம கூட்டாளி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னு அந்த ஆட்டுத்தலை இன்னொரு இடத்துக்கு போகுது. ஆக யார் வீட்டுக்கு தலை போச்சு அவர் கஷ்டத்தில் தான் இருந்தார், அவர் பார்த்தார் நம்மளை விட இன்னொரு ஆள் கஷ்டப்படுறார், இந்த தலையை அவர் கொடுத்தா அவர் என்ன செய்வார், கறி வச்சு சாப்பிட்டுட்டுன்னு. கடைசியில் 7 வீட்டுக்கு அந்த தலை சுற்றி முதல்ல யாருக்கு வீட்டிலேருந்து போச்சு அவர் வீட்டுக்கே அந்த தலை வந்துருச்சான். சாபாக்கள் என்ன புத்தி பாருங்கள், நாம் நல்லா இருக்கணும் விட நம் சாந்தவன் நல்லா இருக்கணும், நம்ம கூட்டாளி நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அல்ல, எவ்வளோ பெரிய ஒரு விசாலமான எண்ணத்தை கொடுத்தான் பார்த்தீங்களா. இன்றைக்கி பாருங்கள், பணம் வந்தவன் மனுஷனுடைய குணம் மாறுதுங்க. ஒரு காலத்தில் ஏழையாக இருந்தான், அப்போ பணக்காரன் அவன் கூட சொன்ன நம்ம உதவி செய்ய மாட்டேக்கான், இவன் பணக்காரன் ஆனவன இவன் மாறிடுறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குணம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா முனாஃபிக்கின்றதாக இருந்துச்சு. பணம் வந்துட்டால் ஒரு குணம் வருது, ஏழையாக இருந்தால் ஒரு குணம், சாப்பாக்கிட்ட ஒரே குணம் தான், பிறவி குணம். அழியில்லான்னு சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நான் கஷ்டத்தில் கல்லை வயிற்றில் கட்டியிருந்தேன், யார் சொல்கிறா, அழிதான்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் ஏழையாக இருந்தேன், அப்போ வயிற்றில் நான் எதை கட்டியிருந்தேன், கல்லை கட்டியிருந்தேன். பிற்காலத்திலே கூஃபாவின் கவர்னராக, ஆட்சியாளராக, ஈராக்கினுடைய அதிபராக அல்லவா இருந்தாங்க, யார் ஈராக்கினுடைய அதிபராக ஒரு காலத்தில் அழிதலினால் இருந்தாங்கல்லங்க பிற்காலத்தில். அவர் சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் நான் வயிற்றில் கல்லை கட்டியிருந்த வறுமையில் இன்னைக்கு அல்லா ஒரு நாளைக்கு நான் கொடுக்குற தர்மமே 40,000 தங்கம். நாம் கொடுக்குறோமா, ஒரு காலத்தில் வயிற்றில் கல்லை கட்டியிருந்த ஏழைனா இன்னைக்கு அல்ல என்னை கோடீஸ்வரன் ஆக்கி ஒரு நாட்டின் கவர்னர் அதிபர் ஆக்கிட்டான், ஒரு நாளைக்கு நான் கொடுக்கும் தர்ம கணக்கே $40,000 தங்கங்கிறத சொல்கிறாங்க. யார் சொல்கிறா, அலி அலி அல்லான்னு சொல்கிறாங்க. இதுதாங்க சஹாபாக்கள். பணம் வந்தாலும் சரி அவங்களுடைய குணம் மாறுவதில்லை. நான் அதான் சொன்னேன், அதாவது தனக்கு தேவை இருக்க கொடுத்தா அதுக்கு பேர் ரசூலுல்லாஹ் சொன்னான், அஃலு சதகா ஜுஹுதில் முக்கல், தர்மத்திலே சிறந்த தர்மம் ஒரு ஏழை கொடுக்குற தர்மம், ஒரு கஷ்டப்பட்டவர் கொடுக்குற தர்மம். நமக்கு நம்ம கஷ்டத்தை அடக்கிட்டு
ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் யாராவது வந்தால் ஒரு ஏழையாக வந்தமெல்லாம் என்னச்சுவோம், நம்மளை தெரியும் ஏழை வந்து அவர் அஞ்சோ பத்தோ கொடுப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ள பெரிய விசாலமான மனம் என்ன தெரியுமாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட யாராவது வந்தால் ஏழையாக வந்தால் லட்சாதிபதியான திரும்ப அனுப்பிப்பாங்க. அந்த ஆள் ஏழையாக அனுப்ப மாட்டாங்க, அவர் பெரிய கோடீஸ்வரனாக அனுப்பிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரபே அதான். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வந்தார், யார் ரசூலுல்லாஹ், நான் வறுமை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, நான் தோங்குற எந்த தொழில் லாஸ் ஆகுது, நஷ்டத்தில் தான் முடியுது, தரித்திரி என்னை விட்டும் போவே இல்லை, என்னை விட்டு வறுமை ஒழிக்க என்ன வழி சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயம், நீ டெய்லி சுபுகு தொழுதுட்டு மலக்குமார்கள் தொழக்கூடிய ஒரு தஸ்பீகை நான் உனக்கு சொல்லித்தரேன், அதை நீ டெய்லி ஓதுவா ஓதிவா, அல்ல அவன் வாழ்க்கையில் பண மரத்தை இணைச்சிவான், காக்க உனக்கு பணத்தை கொட்ட வைப்பான் அல்ல உனக்கு, ஆனால் சுபுகு தொழுதுட்டு நீ என்ன செய்யணும், நூறு தடவை சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அஸ்தஃகஃபிருல்லாஹ், ரொம்ப ஈஸி, வாயில் சொல்ல தெரியாட்டாலும் தமிழ்லையாவது எந்த மொழியிலையாவது எழுதி சொல்லிடலாம், சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அஸ்தஃகஃபிருல்லாஹ் அலீம். இதை சுபுஹ் தொழுதுட்டு நூறு தடவை நீ மலக்குமாருடைய தஸ்பீஹை சொல்லு, இது சொல்லியிருந்தால் உனக்கு இந்த மாதிரி தரித்திரம் வந்திருக்காதப்பா, இனிமேலாவது சொல்லுன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஆள் வந்தார், எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க, யார சொல்லல்லா, என் வாழ்க்கையில் அல்லாஹ் எவ்வளோ பெரிய செல்வத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா, மதீனால எல்லாமே என்னுடைய ரியல் எஸ்டேட் தான், மதீனாவில் முழுவதும் பிளாட் முழுவதும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் தான் ரியல் எஸ்டேட் மன்னனே நான் தான், சொல்லப்போனால் என் செல்வத்தை வைக்கவே மதீனால இடம் இல்லை, என் செல்வத்தை வைக்கவே மதீனால இடம் இல்லை, அவ்வளோ பறக்கத்தை அல்லாஹ் தந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னுடைய சபையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சொன்னவர் என் சொத்தை வைக்கவே இந்த ஊரில் இடம் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை வள்ளல். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே முஹாதிபுடு ஜபல் அலியல்லான ஆளுமை காணவில்லை, அசர் தொழுகையிலே சந்திக்கிறார்கள், ஊரில் இருக்கும்போது ஜும்மாவில் ஏன் வரவில்லை என்று கேட்டாங்க. ஏன்னா ஊரில் இருக்கிற அளவுக்கு ஜும்மா உண்டு, வெளியூரில் இருக்கிறவர்களும் கிடையாது, பயணத்தில் ஒரு ஜும்மா கிடையாது. அப்படின்னு சொன்னாங்க, யார சூழல்லா, நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், ஒரு யூதண்ட யூஹினா இபுனு மாரியான்னு ஒரு யூதண்ட கடன் வாங்கியிருந்தேன், ஜும்மாவுக்கு கிளம்பு நேரத்தில் வசூலுக்கு வந்துட்டான், கொடுக்கறதுக்கு கடமை இல்லை, காசில்லாதனால வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டதில் நேரம் ஆகிப்பிச்சு, நீங்களும் ஜும்மா ஹொத்துப்பா ஓதி தொழுவை நடத்தி முடிச்சிட்டீங்க, அதனால தான் ஜும்மாவுக்கு வரலை. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இனிமேல் இந்த கடன் பிரச்சனைலாம் உனக்கு இருக்காது, இனிமேல் நீ லட்சாதிபதி தான், குர்ஆனில் ஒரு ஆயத்தை உனக்கு சொல்லித்தரேன், ஓது குல் இல்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மந்த ஷா ஓ தன்ஸியுல் முல்க மிமந்த ஷா ஓ துஇஸ்ஸு மந்த ஷா ஓ துதில்லு மந்த ஷா பியதிக்கில் கைர். கடைசியில் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வல்லாஹு இர்ஸுக்கு மைய ஷா பிகைரி ஷா, அல்லாஹ் கணக்கு இல்லாமல் இறந்து தள்ளி கொடுப்பாங்க, அந்த ஆயத்தை கடைசியில் சொல்வான்ல, இந்த ஆயத்தை ஓது, நீ போக வேண்டிய நாடு யமன் நாடு, அந்த யமன் நாட்டில் ஒரு மலை இருக்கு, அதுக்கு பேர் சபீர், அந்த மலை அளவுக்கு உனக்கு வெயிட் கடன் இருந்தால் கூட இந்த ஆயத்தோனை பொசிக்குவான் ஓதுன்னு சொன்னான். ஆக ஒரு ஜும்மாவை இழந்தவர் இவன் வாழ்க்கையில் இனி அந்த பிரச்சனையே இருக்காதுன்னு சொன்னான். ஒரு நாள் அபுபக்கர் அலியல்லான்னு சொன்னாங்க, யார சூழல்லா, எனக்கு ஒரு சில்லற கடன் ஒன்று இருக்குது, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். சூழலா சொன்னாங்க, ஹஜரத் ஈசா அலை சலாத்து வலாம் இந்த உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் சொல்லிக் கொடுக்காத ஒரு துவா, உலகத்தில் ஈசா அலை சலாம் தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமே அதை யூஸ் பண்ணாங்க, அதை உங்களுக்கு சொல்லித்தரேன், அல்லாஹ் ஃபாரிஜில் ஹம்மி வ காஷிபுல் ஹம்மி முஜீபு தாவத்தல் முல்தரீன் ரஹ்மான துன்யா ரஹீமிகா அந்த தரஹம்னி ஃபர்ஹம்னி ரஹமத்தின் துகுனின் பிஹா ரஹமத்தின் சிவாக். இது ஓதுமா மதீனாவிலே உகது மலை அளவுக்கு உனக்கு கடன் இருந்தால் அல்லாஹ் இல்லாமாக்கி போடுவான். இது அப்படியே அந்த பயானை கேட்டுட்டு தன்னுடைய மகன் ஆயிஷா நாய் வீட்டுக்கு வந்தாங்க. ஆயிஷா நாய்ட்டு சொன்னாங்க, ஏம்மா இந்த துவாவை குறிச்சிக்கமா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எனக்கு காலத்து சொல்லி கொடுத்த துவாமா சொன்ன உடனே ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இந்த துவா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது, அது வரைக்கும் என்னுடைய சகோதரி அஸ்மாவட்ட ஒரு ஏழு வெள்ளி கடன் வாங்கிருது, அதை கூட கொடுக்க சிரமப்பட்டு கொண்டிருந்த இந்த நேரத்தில் எனக்கு இந்த துவா எங்கள் வாப்பா மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் உள்ள துவா எனக்கு காதுக்கு வர இதை நான் ஓத ஆரம்பித்தேன், கடைசியில் என்னுடைய வளர்ப்பு பிள்ளைக்கு 40 பவுன் தங்கம் செய்து போடுற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு பறக்கத்தை கொடுத்தான் இந்த துவாவுக்கு பிறகு. இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய குடைத்தன்மையில இப்படி தான், ஒரு ஏழையாக வந்த லட்சாதிபதி கோடீஸ்வரனாக திரும்ப அனுப்பி கொடுப்பாங்க துவாவுடைய பாக்கியத்தினால். கண்ணியத்துக்குரியவர்களே, அவுளியாக்களுடைய குணம் பிறவி குணம், இயற்கையிலே தர்மம் கொடுக்குற குணம். அபுல் ஹசன் அந்தாக்கி ரஹமத்துல்லாஹி வீட்டில் ஒரு நாள் ஒரு 30 பேர் விருந்தாளி, 33 பேர் விருந்தாளி வந்திருந்தாங்க, 30 பேர் அபுல் ஹசன் அந்தாக்கி இமாம் கசாலி இமாம் தன்னுடைய கிதாபில் எழுதுவாங்க, ஒரு 30க்கும் மேற்பட்ட விருந்தாளி திடீர்னு வந்துட்டாங்க, வீட்டில் இருந்ததோ ஒரு 8 ரொட்டி தான், இருக்கிற ஆட்களோ 30க்கும் மேற்பட்ட ஆள் இருக்கிறாங்க. உடனே என்ன செய்தாங்க, லைட் அணைச்சிட்டாங்க, அந்த சகனில் அந்த ரொட்டியை பிச்சு போட்டு என்ன செய்யிட்டாங்க, லைட் அணைச்சிட்டாங்க, சரி ஆளுக்கால் பார்த்து எடுத்துக்கிடுவாங்கன்னு கொஞ்சம் தான் இருக்குது, திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்கன்னு ஒரு டைம் கடந்தவுடனே லைட்டை போட்டால் 8 ரொட்டி அப்படி இருக்குது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ரொட்டி கொஞ்சம் தானே இருக்குது, நம்ம சாப்பிட வேண்டாம், அவர் சாப்பிட்றேன்னு, ஒவ்வொரு ஆளும் யாருமே சாப்பிடலை, ஒவ்வொரு ஆளும் என்ன நினச்சிருக்கிறாங்க, ரொட்டி 8 ரொட்டி
இருக்கிறது 30 பேர், நாம் சாப்பிட்டா அடுத்தவங்களுக்கு கிடைக்காது, அதனால் நாம் சாப்பிடாமல் இருந்துருவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு ஆளையும் இருந்திருக்கிறாங்க, யாருமே சாப்பிடல, ரொட்டி அப்படி இருக்குது. நம்ம என்ன செய்வோம், 8 பரோட்டா இருக்குது, 30 பேருக்கு உட்காந்துனீங்களேன், நம்ம 2 போட்டால் தூக்கத்தை இருட்டில் அள்ளிட வேண்டிதான். எவனும் பார்க்கறதுக்கு முந்தி நம்ம 4 போட்டால் பரோட்டா எடுத்துட வேண்டிதான் நினைப்போம். அடுத்தவன் தின்னா என்ன, அவன் அவன் பட்டியில் அவன் இறந்தா என்ன, நமக்கு என்ன அப்படின்னு நினைப்போம். 33 பேர்களுக்கு என்ன கூட பார்த்தீங்களா, நாம் பட்டியும் கிடப்போம், நமக்கு முன்னால் யாராவது ஒரு ஆள் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு ஒரு ஆள் பாய்க்கு விடாமல் எல்லோரும் நினைக்க போய் தான் ரொட்டி ரொட்டி அப்படியே இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இருக்கே, ரசூலுல்லாஹ்வுடைய குணம், குடும்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய குணம் இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய குணம் இருக்கே, அந்த ரத்தத்தில் வந்தது தானங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் அப்படியே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் வந்தவர் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தப்சீரின் தந்தையின் பேர். அவங்களுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து சொன்னார், இப்னு அப்பாஸ் அவர்களே, எனக்கு நேற்று நைட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெத்த தாய் உடனே அந்த இறந்து போயிருச்சு, அந்த அம்மா பேர்கால தீட்டிலே அந்த அம்மா இறந்து போயிருச்சு, பிள்ளை பெத்தந்துடுச்சு. ஏன்னா இந்த என் பிள்ளைக்கு உங்கள் பேர் வச்சுருக்கேன், அப்துல்லா இப்னு அப்பாஸ், நீங்கள் ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி துவா பெற்றால் உங்கள் பறக்கத்து கிடைக்கும் என்பதற்காக உங்கள் பேரை அந்த பிள்ளைக்கு வச்சுருக்கிறேன். இந்த பிள்ளையினுடைய தாய் நேற்று நைட்டு இறந்துருச்சு, உடனே சொன்னாங்களாம், அல்லாஹ் உனக்கு அழகான ஆம்பளை பிள்ளை தந்திருக்கிறான், அல்லாஹ் அதுக்கு நீ அல்லாவுக்கு உனக்கு நன்றி செய், நீ நன்றி செய். ரெண்டாவது, நேற்று உன் புள்ள மனைவி இறந்ததுக்காக வேண்டி அல்லாஹ் உனக்கு பொறுமையை தரட்டும், அல்லாஹ் பொறுமையை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க தாய் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அடிமையை கூப்பிட்டு, இந்த பிள்ளையை இந்த பொம்பளைகிட்ட கொண்டு பால் கொடுக்க ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 11 கிலோ தங்கம் கொடுத்தாங்களாம் இந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு செலவுக்காக வச்சுக்க. ஏன்னா எத்தியமான பிள்ளை தாயில் தாய் இறந்துருச்சுலாங்க சொல்லிட்டு சொன்னாங்களாம், 11 கிலோ தங்கத்தை கொடுத்து சொன்னாங்களாம், நான் ரொம்ப டைட்டாக இருக்க நேரத்தில் வந்திருக்கீங்க, செழிப்பாக இருக்கும் வந்து இதோட பெருசாக வச்சுக்கிறேன், 10 ரூபா கொடுக்கல, 10 கிலோ தங்கத்தை கையில் கொடுத்து அப்படின்னு சொன்னார். அந்த ஆள் அரபு நாட்டில் ஒரு பெரிய பணக்கார ஒருத்தர் இருந்தான், ஆத்தமுத்தை ஆத்தமுத்தைன்னு ஒருத்தர் இருந்தான் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாலே. அவன்லாம் என்ன பணக்காரன், அவன் பிறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி நீங்கள் பிறந்திருந்தால் இந்த சரித்திரம் உங்கள் பேரைத்தான் சொல்லும். ஆத்தமுத்தை என்ன கொடைவல்ல, அவன் பிறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி இப்னு அப்பாஸ் அவர்களை நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் பேரைத்தான் இந்த உலகம் அரபி இலக்கியத்திலே பேசும். எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா. அல்ல, இந்த சிங்கப்பூர் அப்துல் கபூர் மசிதில் கூட அந்த இப்னு அப்பாஸ் இல்லாமனுடைய தர்மத்தை பேச வச்சானே, ஏன் அந்த அளவுக்கு உளப்பூர்வமாக கொடுக்கப்பட்டது. ஒரு தடவை அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு இமாமுல் ஆலம் அபு ஹனீபா இமாமுடைய மாணவர் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க, ஹரம் ஷரீஃபில் தூங்கிட்டு இருந்தாங்க, ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவில் ரெண்டு மலக்குமார்கள் பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, ஒரு மலக்கு இன்னொரு மலக்கிட்ட கேட்குறாரு, இந்த வருஷம் 3 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க, இப்போம்லாம் 30 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, இப்போம்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கம்மி தானே, 6 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கு. மலக்குமார்கள் கனவுல பேசிக்கிறாங்க, இவங்க கனவுல ஹரம் ஷரீஃபில் தூங்கும்போது இந்த கனவு பார்க்குறாங்க, யார், அப்துல்லாஹில் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இன்னொரு மலக்கு சொல்கிறாரு, இந்த 6 லட்சம் பேரில் எத்தனை பேர் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு, வெறும் ஒரு ஆளுடைய ஹஜ்ஜு தான், அவரும் ஹஜ்ஜுக்கு வரலை, 6 லட்சம் பேர் ஹஜ்ஜு யார் ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளல, அல்ல அதில் ஒரு ஆள் ஹஜ்ஜு ஏற்றுக்கிறான், ஆனால் அவரும் வரலை, அவர் வந்து எங்கு உள்ள ஆள், அவர் வந்து யமன்ல உள்ள ஆள், திமிஷ்க் நகர சிரியாவினுடைய தலைநகர் திமிஷ்க் நகரத்தில் உள்ள ஆள், அவர் பேர் முவஃபிக், செருப்பு பாலிஷ் பண்ணக்கூடியவர் அவர், ஆனால் வரல, அவர் ஆட்சி அல்லாஹ் ஒப்புக்கொண்டான், வந்து 6 லட்சம் பேர் ஆட்சியும் ஒப்புக்கொள்ளலை. அவர் பறக்கத்தினாலே நல்லவருக்கு பெய்மல்ல எல்லோருக்கும் சொன்ன மாதிரி, அவர் பறக்கத்தினாலே எல்லாரையும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், ஆனால் அவர் வரலை. உடனே அந்த அட்ரஸை குறிச்சிக்கிட்டு திமிஷ்க் நகரத்துக்கு போனேன், அவர் வீடை தேடி பிடிச்சி முவஃபிக் அவர் வீட்டுக்கு போனேன், அவர் செருப்பு பாலிஷ் பண்ணக்கூடியவர் எங்களை விளங்கி வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சி வீட்டு வாசலில் போனால் அவர் வெளியே வந்தார். என்னங்க நீங்கள் என்னங்க நல்ல அமல் செய்கிறீங்க, ஒன்றும் செய்யலைங்க, ஹஜ்ஜுக்கு போக ஆசைப்பட்டேன், நான் செருப்புக்கு வார் போடுறவன், பாலிஷ் பண்ணுறவன், ஒவ்வொரு ஒரு வெள்ளியாக சேர்த்து சேர்த்து வச்சு 300 வெள்ளி சேர்த்து வச்சுருந்தேன், ஹஜ்ஜுக்கு போகணும் நியத்து வச்சுருந்தேன். இந்த வருஷம் ஒரு நாள் நான் வெளியே வரும்பொழுது பக்கத்து வீட்டில் இருந்து நல்ல பொறிச்ச கறி மனம் வந்துச்சு, அப்போ என் மனைவி பக்கத்து வீட்டில் இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு. இங்கேருந்து உள்ளே போனால் அந்த வீட்டில் ஒரு அம்மா சொல்லிச்சு, நாங்கள் அனாதை ஹாஸ்டல் வச்சுருக்கோம், எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்குது, கொடுக்கவே எத்தியம்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, வெளியே வந்து ஏதாவது இறந்த மையத்தாவது செத்த ஆடாவது கிடைச்சா எடுக்கலான்னு வந்தால் ஒரு கழுதை செத்து கிடந்துச்சு, அந்த கழுதை கறி எடுத்துக்கொண்டு போய் எங்களுடைய அநாத பிள்ளைகளுக்கு பொறிச்சு கொடுத்துட்ருக்கேன், இது எங்களுக்கு கூடும், ஏன்னா உயிர் போகிற நிலையில் நாங்கள் இருக்கோம், ஆனால் உங்களுக்கு இது கூடாது. இந்த கறி என்ன கறி இல்லை, ஹலாலான கறி கிடையாது, இறந்த கழுத கறி, ஆனால் நாங்கள் உயிர் எல்லாம் சொல்கிறாங்களாங்க, உயிர் போகிற நேரத்தில் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒன்றும் இல்லை, எதாவது சாப்பிட்லாம், ஒரு இறந்த இதை கூட சாப்பிட்லாம், அது பிரச்சனை கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஹலால் இல்லைன்னு. உடனே நாம் அடுத்து வீட்டுக்காரன் இவ்வளோ கஷ்டத்தில் எத்தீம்கள் இருக்கும்போது நமக்கு ஹஜ்ஜு ஒரு முக்கியமாக, அப்படியே 300 வெள்ளி கையில் கொடுத்து இதை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தேன். நீங்கள் கொடுத்த இந்த காரணத்தினால் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகாமலே உங்கள் ஹஜ்ஜு அல்லாட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது, உங்கள் பறக்கத்தினால 6 லட்சம் பேருக்கு அந்த அந்த லக்கியை அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்களா கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக நாம் செய்யக்கூடிய நன்மை நமக்கு மட்டும் இல்லைங்க. அல்லாமா ஷோபா ரஹமத்துல்லாஹிட்ட ஒரு ஆள் வந்து உதவி கேட்க வந்தார், எங்கள்கிட்ட காசு இல்லைப்பா, வேணா இந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் இந்த தன்னுடைய வீட்டினுடைய ஒரு சீட்டை களத்தை எடுத்து இதை போய் விற்றுக்கோன்னு சொன்னாங்களாம். நம்ம சொல்லுவோமா, இதே மாதிரி அப்பாஸ் இப்னு தஹக்கான்னு சொல்லுவாங்க, பிஸ்ரில் மிரிசி ஒரு இறைநேசர் இருந்தாங்க,
அவங்க சக்கராத்து ஆள் இருக்கும்போது ஒரு ஆள் உதவிக்கு தந்தார், என் சட்டையை கலத்தி எடுத்துக்கப்பா, யாராவது ஒரு ஆள்கிட்ட இரவல் சட்டை வாங்கி தான் போட்டுக்கிட்டாங்களாம். ரூமு போகிற நேரத்தில் கூட என்னுடைய சட்டையை கலத்தி எடுத்துக்க வேறு எதுவுமே இல்லை, வேறு என்ன செய்துக்கோ, வேறு ஆள்கிட்ட இரவல் சட்டை வாங்கி மேலே போட்டுக்கிட்டு அப்படியே அவங்க ரூபு பிரிஞ்சு தான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். கண்ணியத்திற்குரிய ஹபீபுல் அஜமி சொல்வார்கள், நாம் அன்னைக்கு அல்லாஹ் ஒரு தர்மம் கொடுக்குறதே அது பெரிய பாக்கியங்க. எத்தனையோ பேரை கஞ்சன் ஆக்கியிருக்கான் அல்லாஹ், நம்மளை எல்லாம் கொடுக்குற கையாக ஆக்கிறான், இது பெரிய பாக்கியம் இல்லையா? இது அவுளியாக்களுடைய பிறவி குணம் இல்லையா? அவுளியாக்களுடைய பிறவி குணம் கொடுக்குற குணம், அந்த கொடுக்குற குணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தா அவுளியாக்களுடைய குணம் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். ஹபீபுல் அஜமி சொல்லுவாங்க, ஒரு நாள் 10,000 ரூபா தர்மம் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் 10,000 ரூபா நான் கொடுத்துருக்கிறேன், ஆனால் எத்தனை பேர் கஞ்சனாக இருக்கான், நீ கொடுக்கறதுக்கு எனக்கு பாக்கியம் கொடுத்து அதுக்கே ஒரு நன்றி, அந்த நன்றிக்கு இன்னொரு 10,000 கொடுக்குறேன், சரி இந்த நன்றிக்கு இன்னொரு 10,000 கொடுக்குறேன், அப்படின்னு மொத்தம் 40,000 கொடுத்தாங்களாம். யாரு? ஹபீபுல் அஜமி ரஹமத்துல்லாஹி அலைஹி. ஏன்னா கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்தது பெரிய விஷயம். இமாம் பாருங்க, அப்போ இமாம் இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் வீடு கட்டும்போது 4 வாசல் வச்சு கட்டினாங்களாம். ஏன்னா மிஸ்கின் எந்த வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், ஒரு வழி அடைச்சிருந்தாலும் இன்னொரு வழி மூலமாக என்னச்சின்னு வரணும் என்பதுக்காக வீட்டை சுற்றி எத்தனை வாசல் வச்சுருந்தாங்களா இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம்? எத்தனை வாசல்? 4 வாசல் வச்சு கட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆட்கள் எல்லா வாசலையும் பூட்டியிருப்பான், எவனும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, மிஸ்கின் எந்த வாயிலே உள்ள வந்துடக்கூடாது, எல்லாம் மேங்கட்லாம் பூட்டு அப்படின்றான். இங்கேயே பார்த்துருவான் எவன் வந்திருக்கான். இப்ராஹிம் அலி ஒரு நாள் ஹிஜ்ர அலி இஸ்லாம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மிஸ்கின் பிடிச்சி அல்லாவுக்கா ஏதாவது தாங்கன்னா, முதல்ல அல்லாவுக்கா கேட்கல, ஏதாவது தாங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஹிஜ்ர அலி என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது, வழி உள்ளாக்கல அங்கே ஒன்றுமே இல்லைண்ணா, இல்லை நீங்கள் ஏதாவது உங்கள் கையில் வாங்க பறக்கத்து இருக்கணும், ஏப்பா நீ என்ன சொன்னால் என்கிட்ட எதுவும் இல்லை, உங்கள் முகம் பார்த்தா கொடை கொடுக்குற முகமா இருக்கு, நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட எதுவும் இல்லைப்பா, அல்லாவுக்கா தாங்கோ அப்படின்னாங்க. அல்லாவை சொல்லி என்கிட்ட கேட்ட, ஆனால் என்கிட்ட எதுவும் இல்லை, என்னை பஜாரில் கொண்டு வித்துரு, வித்து நான் அவன்கிட்ட அடிமையாக இருக்கேன். அதான் சொன்னேன், தியாகம் 3 இருக்குங்க, இஷ்டாக்கு இஷ்டா இருந்தா கொடுத்தாக்கு பேர் தானம், தேவை இருக்க கொடுத்தாக்கு பேர் தயாளம், தன்னையே கொடுத்தா தியாகம். இந்த தியாகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, என்கிட்ட கொடுக்க காசு இல்லை, அல்லாஹ்வுக்காக கேட்டேன் ரசூலுல்லா சொன்னாங்க, அல்லாஹ் அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வுக்காக ஒருத்தன் கேட்டு கொடுக்கலனா அல்லாஹ்வை மூஞ்சில முழிக்கும் போது எலும்பு கூட முழிப்பான், நாளைக்கு மறுமையில் முழிப்பான், நீ அல்லாஹ்வுக்காக தான் கேட்ட, அல்லாஹ் பேர் யூஸ் பண்ணிட்டு கொடுக்க ஒன்றும் இல்லை, என்னை பஜாரில் வித்துக்கப்பான்னு சொன்னவன் அந்த மிஸ்கின் சொன்னான, இதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உடனே பஜாரில் போய் 400 வெள்ளிக்கு வித்துட்டாங்க. அதால் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டில் அடிமையாக இருந்தாங்களா, பின்னால் அந்த ஆள் பெரிய ஓனர் ஒரு பெரிய வழி இல்லாதவன் அவர் விட்டு தான் வைங்களேன். இந்த அளவுக்கு அவுளியாக்கள் தன்னையும் கொடுத்தார்கள், எஸ்டா உள்ளதையும் கொடுத்தார்கள், தியாகத்தையும் குசிதான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தானம் செய்யக்கூடியவங்க தானம் செய்யணும், தயாளம் உள்ளவங்க தயாளம் செய்யணும், தியாகம் செய்யக்கூடியவங்க தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அதனால் கணக்கு பார்த்து பித்ரா கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஜகாத் கொடுத்தாலும் சரி, கணக்கு பார்த்து கொடுக்காதீங்க, அல்லாஹ் நமக்கு கணக்கு பார்த்து தந்துடுவான். கணக்கு இல்லாமல் கொடுங்க, ஒரு 5,000 கொடுக்கணுமா 10,000 கொடுங்க, 10,000 கணக்கு வர 20,000 கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு 20 லட்சமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்ற நம்பிக்கையில் கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி அவுளியாக்களுடைய அந்த விசாலமான குணத்தை உங்களுக்கு நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.